விரைவு செய்திகள். அரசு பள்ளிகளில் படித்த மாணவிகள் உயர்கல்வி பயில மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற மாணவிகள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவிகளும் தனியார் பள்ளிகளில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்ற பின் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவிகளும் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்புவோருக்கு 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை ஆணையர் சங்கர் ஜிவால் தெரிவித்துள்ளார். ஒலி மாசு விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், சென்னையில் 100 சாலை சந்திப்புகளில் ஒலி மாசு விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாகவும், அதிக ஒலி எழுப்பும் வாகன ஓட்டிகளுக்கு இனி 1000 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக ஒலி எழுப்பும் ஒலிப்பான்களை வாகனங்களில் பொருத்தும் மெக்கானிக்குகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து பெரிய அளவிலான விமானங்களை இயக்குவதற்காக 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விரிவாக்கப் பணிகள் 2023 ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என விமான நிலைய இயக்குநர் என் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். விமான நிலைய ஆலோசனைக் குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தலைமையில் இந்த ஆலோசனைக் குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணியன், தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதற்கட்டமாக இரவு நேர விமானங்களை இயக்க தேவையான அனைத்து ஒப்புதல்களும் பெறப்பட்டுள்ளன என்றார். ஒரே நேரத்தில் 600 பயணிகள் வந்து செல்லும் வகையில் பயணிகள் முனையத்தை விரிவுபடுத்தும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நெல்லை ஈரோடு எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த இந்த ரயில் சேவை தற்போது மீண்டும் தொடங்க உள்ளதால் விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்ட வணிகர்களுக்கும் மயிலாடுதுறை செல்வோருக்கும் இந்த இணைப்பு ரயில் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பயணிகள் ரயிலாக இயக்கப்பட்டு வந்த இந்த ரயில் தற்பொழுது எக்ஸ்பிரஸ் கட்டணத்தில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு 21ஆம் நூற்றாண்டிற்கு தேவையான திறன்களை பயிற்றுவிக்கும் திட்டம் குறித்து CBSE யூனிசெப் அமைப்புகளுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவர் நிதி சிப்பர் கூறுகையில், மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை கற்றல் என்ற நிலையிலிருந்து திறன் பயிற்சிக்கு தயார்படுத்தும் வகையில் உள்ளதாகவும், இதன்படி மாணவர்களுக்கு தேவையான திறன்கள் பயிற்றுவிக்கப்பட்டு வருவாய் ஈட்டுவதற்கான வழிகாட்டியாக இத்திட்டம் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார்.